ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பிக்காரியா அப்படின்ற ஒரு கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிக்காரியா வந்து ஒரு இன்டோர் கேம் தான். இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பேப்பர் அண்ட் அ பென். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கணும் அண்ட் ரெண்டு செட் ஆஃப் காயின்ஸ் இல்லைன்னா பட்டன் இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வித்தியாசமான கலர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேயருக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் இருக்கணும். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்லையும் க்வெஸ்சன் ஃப்ரம் த வீடியோ செக்ஷன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அதையும் போய் பாருங்க. ஸோ இப்போ இந்த கேம் வந்து எப்படி விளையாடலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த கேம்ல வந்து உங்களுடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிளேயருக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் இருக்கும் வேற வேற கலர்ல. அண்ட் நீங்கள் வந்து இந்த கேமோடைய என் ரூல் என்னன்னா, இந்த டயக்ராமில் ஜாயின் ஆகிற அந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் உங்களுடைய காயின்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ லைன்ஸில் வைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஜாயின் ஆகிற பாயிண்டில் மட்டும்தான் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து டயக்னலாக இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரே உங்களுடைய காயின்ஸை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின் ஆயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹாரிசோண்டலாகவும் சேர்க்கலாம் இல்லை வெர்டிக்கலாகவும் சேர்க்கலாம். ஸோ எந்த வெர்டிக்கல் ஹாரிசோண்டல் டயக்னலாக நீங்கள் சேர்த்துட்டாலும் வின் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு ஒரு பிளேயரும் இன்னொரு பிளேயரை வந்து அதை சேர்க்க விடாமல் தடுக்கணும் அண்ட் அவங்கள வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி யார் வந்து ஒரே லைனில் வந்து சேர்த்துட்டாங்களோ அவங்க தான் வந்து வின் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரெட் பிளேயர் அண்ட் எல்லோ பிளேயர்ன்ட்டு ரெண்டு பிளேயர் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட் வந்து ரெட் பிளேயர் அவங்களுடைய காயினை வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால அவங்க வந்து இங்க அவங்களோட காயினை வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு டைம்ல ஒரு பிளேயர் ஒரு தடவை தான் விளையாட முடியும். ஸோ இப்போ வந்து அடுத்த எல்லோ பிளேயர் வந்து அவங்களுடைய காயினை வந்து வைக்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸோ கேம் மாதிரி தான். ஒரு டைம்ல நீங்க ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஒரேடியா ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த கேம்ல ரெட் பிளேயர் தான் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கேம்ல யார் வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். ரெட் பிளேயர் தான் வின் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு எந்த மூவ்மே பண்ண முடியல, திருப்பி திருப்பி ஒரே இடத்துல தான் மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா மேட்ச் வந்து ட்ரா ஆயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிக்காரியோ கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் அவர் வீடியோ டைம். ஸோ இந்த வீக்குக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த தேர்ட் ஆக்டிவிட்டி வி கேவ் இன் அவர் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் கிட்ஸ் ஃப்ரம் 1 to 2 இயர்ஸ் ஓல்டு வீடியோ. ஸோ எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் போய் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸ் ஃப்ரம் 1 to 2 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ற டைட்டிலில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே ஒரு குட்டி பையன் உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு வந்து நாங்கள் கொடுத்த தேர்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றது தான் இந்த வீக்குக்கான க்வெஸ்சன். கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.